வணக்கம். இன்று 20ஆம் தேதி 8 மணிக்கு நாங்கள் எங்களுடைய விளக்குகளை அணைத்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்ற அரசியலமைப்பின் 20ஆவது திருத்தத்தை எதிர்க்கும் முகமாக தமிழ்தரப்பு அதை இன்று எதிர்க்கிறதுக்கான நடவடிக்கையிலே நாங்கள் விளக்குகள் அணைத்து எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். உண்மையிலேயே 18ஆவது திருத்தத்திலே காணப்பட்ட ஜனாதிபதிக்கு இருக்கின்ற குவிந்திருக்கின்ற அதிகாரங்களை குறைப்பதற்காகத்தான் 19ஆவது திருத்தம் கொண்டுவரப்பட்டது. 19ஆவது திருத்தம் கொண்டுவரப்பட்ட பொழுது அதிலே உண்மையிலேயே சிறுபான்மையின மக்களுக்கு நியாயம் தரக்கூடிய பல விடயங்கள் அங்கே காணப்பட்டன. உதாரணமாக சொல்ல போனால், பாராளுமன்றமானது ஒரு அரசியலமைப்பு சபையாக மாற்றப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அதிக அதிகாரங்களை வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக அந்த 19ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. உண்மையிலே தமிழர்களுடைய தயவால் தான் நாங்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அந்த திருத்தத்திலே ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைத்து அவருடைய அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டுவதன் ஊடாக மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மக்கள் ஆற்றல் செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் என்ற சம்மதத்துடன் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களால் தான் இந்த நாட்டை ஜனநாயக நாட்டாக மாற்ற முடியும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. அது மட்டுமல்லாது 10 ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக இயங்கக்கூடியது. உதாரணத்துக்கு தேர்தல் ஆணைக்குழு, அதேபோன்று நீதித்துறை ஆணைக்குழுகள் போன்றன பலம்பொருந்திய ஆணைக்குழுக்களாக சுயாதீனமான ஆணைக்குழுவாக கடந்த காலம் இயங்கியது எங்களுக்கு தெரியும். தேர்தல் காலத்தில் கூட சுயாதீனமான ஆணைக்குழுக்களால் தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் நடந்தது. எனவே குறிப்பாக சொல்லப்போனால் பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் மற்றது பாராளுமன்றம் வந்து அரசியலமைப்பு சபையாக மாற்றப்பட்டது. சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டவை ஜனநாயகத்துக்காக வழங்கப்பட்ட அதி உச்ச வாய்ப்புகள் ஆகும். இது 18ஆம் தேதியிலே மாறி இருந்தது. 18ஆம் தேதியிலே அதிகாரங்கள் எல்லாம் ஒரே மையத்தில் குறிக்கப்பட்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த முறையை 20 கூடாக கொண்டு வந்து தனியொருவர் தீர்மானிக்கின்ற நிகழ்வாகத்தான் அந்த 20ஆவது திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கப்படுகின்றது. இது சிறுபான்மை மக்களுக்கு உண்மையிலேயே எதிர்காலத்திலே ஒரு அச்ச உணர்வையும் ஜனநாயகத்துக்கான சாவுமணியாகவும் தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். அதன் காரணமாக தான் இந்த 20 தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் மக்கள் அவர் மட்டுமல்ல, மதகுருமார்கள், கல்வியலாளர்கள், சிவில் சமூகங்கள் அனைவருமே இதை எதிர்க்கிறார்கள். அந்த அனைவரும் எதிர்ப்பையும் மீறி அரசாங்கம் இதை நிறைவேற்றுவதிலே குறியாக இருக்கின்றது. எனவே நாங்கள் நிச்சயமாக அதை எதிர்க்க வேண்டும். அதை நாங்கள் விரும்பவில்லை. எங்களுக்கு இப்பொழுதெல்லாம் 20ஆம் திருத்தம் கொண்டுவருடைய அவசியம் இல்லை. எங்களிடம் பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை தான் நாங்கள் கொண்டு வருமாறு கேட்கின்றோம். கடந்த வருட ஆட்சியில் கூட அது கொண்டு வரப்பட்டது, ஆனால் துரதிருஷ்டமாக அது நிறுத்தப்பட்டு விட்டது. எங்களுக்கு 19ஆம் சரத்தை மாற்றி 20ஆம் கொண்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. புதிய அரசியல் அமைப்பை கொண்டுவரது கூடாக இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் சமமான உரிமையோடு வாழ்கின்ற அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து 20ஆம் சரத்தை எதிர்த்து நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.